கிரிக்கெட் ரிவ்யூ ஆல் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வணக்கம் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல்ல சிஎஸ்கே அணிக்காக ஜடஜா விளையாடுறதுக்கு காரணம் என்ன நம்ம சிசண்டா பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான கம்பேக் கொடுத்திருக்காரு கம்பேக்னா இப்படி தான் இருக்கணும் ரீப்ளேஸ்மெண்ட்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிற அளவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணியாங்க அப்படியே காத்துவாக்கல லைக்கையும் போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து ஜடஜா சிஎஸ்கே அணிக்காக விளையாட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகளும் வெளி வந்து நான் கூட சொல்லியிருந்தேன் ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மை தானா அப்புறம் எப்படி ப்ரோ இப்போ சிஎஸ்கே அணிக்காக விளையாண்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஆனால் அப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே உண்மை தானா நம்ம ஜடஜா கூட காயம் காரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சில் இருந்து வெளியேறுவார் ஆனால் அந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படலையா ஜடஜா தான் விருப்பப்பட்டு இந்த அணியில் எனக்கு விளையாடவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வெளியேறி இருந்தாரா அப்புறம் எப்படி விளையாடுறாரு அப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்குமே இருக்கலாம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் நம்ம கிறிஸ்மஸ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே உண்மை தான் ஆனால் ஜடஜா வந்து இப்போ சிஎஸ்கேவில் விளையாடுறதுக்கு முக்கிய காரணம் வந்து தல தோனி தான் நம்ம தோனியை பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஜடஜா கிட்ட வந்து பேசியிருக்காரு அதுக்கப்புறமா ஜடஜா ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதனும் நம்ம தலை தோனி எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜடஜா கிட்டே பேசியிருக்காங்க ஜடாஜா கூட ஓகே நான் விளையாடத்துக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி முழு சம்மதத்தோட தான் மறுபடியும் நம்ம சிஎஸ்கே அணிக்காக வந்திருக்காரு யாருக்கெனவே பார்த்துருந்தோம் வீடியோ கூட சிஎஸ்கே நிர்வாகம் வெளியிட்டிருந்தாங்க நம்ம தலை தோனியும் ஜடேஜாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பினஸ்ஸாக இருந்தாங்க நம்ம ஜடேஜா இருந்து வெளியேறினதுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்த அந்த கேப்டன்ஷிப்பை பறிச்சதுக்கு அப்புறமா தான் அவருக்கு வந்து மனசு சரியில்லாமல் வெளியேறி இருந்தார்

பாலுக்கு பதினெட்டு ரன் அடிச்சிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஓவரை வீசி இருபத்தோரு ரன் கொடுத்துருக்காரு மூணு விக்கெட் எடுத்திருக்காரு ஒரு செமையான கம்பேக் கொடுத்துருக்காரு நம்ம சிசாண்டா இதை பார்த்து நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னால் இப்படி தான் இருக்கணும் இவரை எடுத்தது கரெக்ட் தான் சிஎஸ்கேவோட நெக்ஸ்ட் ப்ராவோ இவரு தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம ஜடவோட அப்டேட்டாக இருக்கட்டும் சிசண்டா கம்பக்காக இருக்கட்டும் இதை பார்த்து உங்களோட கருத்து கருத்துங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்காங்க